தமிழ்நாட்டின் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் வருகின்ற ஆகஸ்ட் 31 சனிக்கிழமை அன்று துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது. சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரையிலிருந்து பெங்களூருக்கும் என இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகள் துவங்கப்பட உள்ளது. 16 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக சென்னை எழும்பூர் நாகர்கோவில் ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரயில் சேவைகளை துவங்கி வைக்க இருக்கின்றார். இதற்கான கால அட்டவணை, நிறுத்தங்கள் குறித்தான முழு அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானல போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆகஸ்ட் 31 2024 சனிக்கிழமை காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை துவங்கி வைக்க உள்ளார். இதற்கான பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலும் நடைபெற உள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையான வந்தே பாரத் ரயில் சேவையையும், பெங்களூர் கண்டோன்மெண்டிலிருந்து பெங்களூர் மதுரை இடையான வந்தே பாரத் ரயில் சேவைகளும் துவங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில் சேவைகளிலேயுமே சில மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளது. மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலானது முன்னதாக SMVT பெங்களூர் நிலையத்திலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டது. தற்போது பெங்களூரின் புறநகர் பகுதியான பெங்களூர் கண்டோன்மெண்டிலிருந்து இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது. இது தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், சென்னை எழும்பூர் நாகர்கோவில் இடையான வந்தே பாரத் ரயில் 16 பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது. முன்னதாக 8 பெட்டிகளை கொண்டு இயக்க திட்டமிட்டிருந்தாங்க. தற்போது கோவில்பட்டி நிறுத்தத்துடன் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. இது மட்டுமல்லாது, மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலுக்கு நாமக்கல் நிறுத்தமும் புதியதாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரயில்களுக்கான கால அட்டவணை வெளியாகி இருக்கின்றது. தற்போது இதை நாம் பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் 20627 20628 என்ற எண்ணில் சென்னை எழும்பூர் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் இடையே வாரத்தில் 6 நாட்களுக்கு வந்தே பாரத் ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ரயில் சேவை புதன்கிழமை நீங்களாக வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்பட இருக்கின்றது. சென்னை எழும்பூரிலிருந்து வாரத்தில் 6 நாட்களுக்கு புதன்கிழமை தவிர காலை 5 மணிக்கு புறப்படும் ரயில் நாகர்கோவிலுக்கு அன்றைய தினம் மதியம் 1:50 மணிக்கு சென்று சேரும். மறுமார்க்க நாகர்கோவில் இருந்து புதன்கிழமைகள் தவிர மதியம் 2:20 மணிக்கு நாகர்கோவில் புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு அன்றைய தினம் இரவு 11 மணிக்கு சென்று சேரும். இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிறுத்தங்கள் சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம், விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி. இந்த ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்வதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. இந்த வந்தே பாரத் ரயில் சேவை வருகின்ற சனிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது. பொதுமக்களுக்கான பயணம் அதற்கு அடுத்த நாளிலிருந்து துவங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது 16 பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட உள்ளது. 2 எக்ஸிகியூட்டிவ் மற்றும் 14 AC சேர் கார் பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக 16 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இது இயங்க உள்ளது. திருநெல்வேலி சென்னை எழும்பூரிடம் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் 8 பெட்டிகளை கொண்டு இயக்கப்படுகின்றது. அதற்கு மறுமார்க்கத்தில் தான் இந்த வந்தே பாரத் ரயிலானது தற்போது இயக்கப்படுகின்றது. முன்னதாக 8 பெட்டிகள் மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 16 பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அதிகமான பயணிகளுக்கு இந்த ரயில் மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். இதே போலவே மதுரை பெங்களூரு இடையான வந்தே பாரத் ரயிலுக்கும் இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது. ட்ரெயின் நம்பர் 20671 20672 மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் மதுரை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமைகள் தவிர மீதமுள்ள வாரத்தின் 6 நாட்களும் இயக்கப்பட உள்ளது. மதுரையிலிருந்து செவ்வாய்க்கிழமைகள் தவிர மீதமுள்ள அனைத்து நாட்களும் காலை 5:15 மணிக்கு மதுரையில் புறப்படும் ரயில் பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு மதியம் 1 மணிக்கு சென்று சேரும். மறு மார்க்கத்தில் பெங்களூர் கண்டோன்மெண்டிலிருந்து மதியம் 1:30 மணிக்கு புறப்படும் ரயில் மதுரைக்கு இரவு 9:45 மணிக்கு வந்து சேரும். இந்த வந்தே பாரத் ரயிலானது மதுரையிலிருந்து திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த ரயில் சேவையையும் வருகின்ற சனிக்கிழமை அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைக்க உள்ளார். அதற்கு அடுத்த நாளிலிருந்து பொதுமக்களுடைய பயணத்திற்கு இந்த ரயிலானது வர உள்ளது. இந்த இரண்டு ரயில் சேவைகளும் கடந்த ஜூன் மாதமே துவங்கி வைக்க வேண்டியிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பயணம் தள்ளி வைக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ரயில் சேவைகள் துவங்கி வைக்கப்படாமல் இருந்தது. தற்போது வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் 31 துவங்கப்பட உள்ளது. இதற்கான துவக்க விழா சேவைகள் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கும் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லிருந்து மதுரைக்கும் இயக்கப்பட உள்ளது. கமர்ஷியல் சர்வீஸ் அதற்கு அடுத்த நாளிலிருந்து துவங்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கான முன்பதிவுகளும் மிக விரைவில் துவங்கப்பட உள்ளது. சென்னை கோட்டத்தின் சார்பாக சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயிலும், மதுரை கோட்டத்தின் சார்பாக மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலும் இயக்கப்பட உள்ளது. மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலானது திருச்சி வழியாக இயக்கப்படுவதால் ஏராளமான பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கப் போகின்றது. இது தவிர சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் ரயில் 16 பெட்டிகளை கொண்டு இயக்கப்படுகின்றது. இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானல போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.